ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல் எல்எஸ்பி எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் எல்எஸ்பி எடிட்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் டிரான்ஸ்பரண்ட் ஃபிஷ்ஷஸ் இந்த வேர்ல்டை பார்க்க போகிறோம். போன தாட்டி போட்டது பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் டிரான்ஸ்பரண்ட் அனிமல்ஸ். போன தடவையே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட ஃபஸ்ட் அனிமல் வீடியோலே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் இதை போட போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ ரொம்பவே அமேசிங்காக, ரொம்பவே யூனிக் வீடியோவாக கூட இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அஞ்சாவது இடத்துல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் ஷ்ரிம்ப். இதை கிளாஸ் ஷ்ரிம்ப் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆம்னிவரஸ். இது வந்து என்ன சாப்பிடும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆல்கேவை தான் இது வந்து ஃபுட்டாக சாப்பிடும். இது பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஃபிஷ்ஷஸ்க்கு, ஃப்ரெஷ் வாட்டரும் சரி சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷுக்கும் சரி, இது வந்து நிறையா ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா, சீ ஹார்சஸ், லயன் ஃபிஷ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து உணவாக இருக்குது. ஏன் பான் பேபி ஷார்க்ஸுக்கு கூட இது வந்து உணவாக இருக்குது. இதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். இதோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர். இதோட இது ஏன் இப்படி டிஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே சில பிக்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்ட்ரிம்ப் வகையோட எக்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பெர்லீஸ் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷுக்கு ஸ்போக் ஃபிஷ் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. இதுக்கு ஏன் பெர்லி அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இதோட ஐஸ் வந்து பேரல் ஷேப்பாக டியூப்லர் ஐஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பெர்லிஸ் அப்படின்ற பேர் வந்துச்சு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷன், பசிஃபிக் ஓஷன், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓஷனில் கூட இருக்குது. இது பாடி ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, ஆனால் இதோட ஹெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது எங்கே வாழும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நார்மலாக 2500 மீட்டர் ஆழமாக தான் வாழும். இதுவும் இன்னொரு ஃபிஷ்ஷும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பல்லே இல்லாத ஃபிஷ். இதோட வாயில் ஒரு பல்லு கூட இல்லை. இதோட ஐஸை மேலே மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, இதால் ஸ்ட்ரெயிட்டாகவும் பார்க்க முடியும். இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா இறைய தேடும் போது அதோட கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து சாப்பிடும் போது தான் பார்த்தீங்கன்னா அதோட கண்ணு நேராக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷால் பார்த்தீங்கன்னா அது கண்ணை உல்ட்டாவா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை ரொட்டேட் பண்ண முடியும். ஆனால் இதால் பார்த்தீங்கன்னா சைடு வேஸில் பார்க்கவே முடியாது, சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இதால் பார்க்கவே முடியாது. சயின்டிஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஃபிஷ்ஷை பற்றி. என்ன விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 20,000 வகையான அனிமல் ஸ்பீஷீஸை பார்த்தீங்கன்னா அது வந்து சாப்பிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறையா 20,000 வகையான நிறைய டிஃப்ரெண்ட் அனிமல்ஸை இதோட ஸ்டொமக்குள்ளே சயின்டிஸ்ட் பார்த்துருக்காங்க. இது எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிடேட்டரி ஃபிஷ். நார்மலாக ப்ரிடேட்டரி ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா மூவே பண்ணாது, அப்புறம் மூவே பண்ணலை. இப்போது அதோட ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து மேல் நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதோட ஐஸில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து சன்லைட் வந்து படும் போது இதோட ஐஸில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் பிக்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த பிக்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இதோட ஐஸ் ஒரு ஏரியா, குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டை ரிஃப்ளெக்டே பண்ண விடாது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஏரியா அதோட ஹெட் போர்ஷனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. சயின்டிஸ்ட் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பரிலிய ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புது ஸ்பீஷீஸையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஸ்குவிட். இதையும் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஸ்குவிட் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால கோஸ்ட் ஸ்குவிட் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொக்கேட்டோ ஸ்குவிட் இல்லைனா கிரான் ஸ்குவிட் அப்படின்னும் பார்த்தீங்கன்னா இதை வந்து கூப்பிட்றாங்க. கிளாஸ் ஸ்குவிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஸ்பீசிஸ் இருக்குது. இந்த கிளாஸ் ஸ்குவிட்டை டிரான்ஸ்பரண்ட் ஏலியன் அப்படின்னு கூட புகழ்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3000 அடி ஆழத்தில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கும். ஸோ மாடரேட்டான டெப்த்தில் தான் இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பிளாங்க்டனையும் சில மசில்ஸையும் பார்த்திங்கன்னா சாப்பிடும். இது வந்து இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. இது வந்து வாழ்கிற இடத்துல, அதாவது அதோடய ஹேபிடேட்லேயே பார்த்திங்கன்னா
சன்லைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சூரிய ஒளியே இல்லாத ஆழமான தண்ணியில் இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. கிளாஸ் ஷ்ரிம்ப் மாதிரியே இதோட எக்கும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஃபீமேல்லாம் பார்த்திங்கன்னா 60,000 to 80,000 எக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லே பண்ணும். செகண்ட் காரணம் இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கு செகண்ட் காரணம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இதோட கண்ணுக்கு கீழே ஒரு ஆர்கன் இருக்குது. அந்த ஆர்கன் பேர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பயோலுமினசன்ட் லைட் ஆர்கன் அப்படின்ற ஒரு லைட் ஆர்கன் இருக்குது. ஸோ அந்த ஆர்கன் பார்த்தீங்கன்னா லைட் வந்து அது மேலே படாமல் அந்த லைட்டை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் ஷேடோ விழாத மாதிரி தடுக்குது. ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆக்டோபஸ். இது பார்த்திங்கன்னா கார்னிவோரஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்மால் ஃபிஷ்ஷஸையும் கிரஸ்டன்சியன்ஸையும் சாப்பிடும். இதோட அடல்ட் சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா 45 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து பிறந்த உடனே எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் இல்லைங்க, வெறும் 2.2 மில்லிமீட்டர் தான் இருக்கும். இதோட ஐஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா எல்லா ஐஸுமே பார்த்திங்கன்னா வந்து சில ஓவல் ஷேப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட ஐஸ் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆழமாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்குது. நிறைய ஆக்டோபஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஜெலட்டினஸ் பாடி தான் இருக்கும். ஸோ அந்த பாடியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆழத்தில் இருக்கிறதுனால லைட்டும் பார்த்திங்கன்னா படாது. ஸோ அதனாலேயே இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதில் ஃபீமேல் ஆக்டோபஸ்லையா அந்த ஆக்டோபஸ்க்கு நம்ம பெரிய சல்யூட் அடிக்கணும். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கான எக்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பரோலாக இருக்காது. நூற்று கணக்கான எக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் ஹேட்ச் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிட்டு வரும். ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபீமேல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிளாஸ் கேட்ஃபிஷ். இதை கோஸ்ட் கேட்ஃபிஷ் இல்லைனா ஃபேண்டம் கேட்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் கேட்ஃபிஷ். இதுக்கு வந்து ரெண்டு பார்பெல்ஸ் இருக்கும். கேட்ஃபிஷ்னாலே பார்பெல்ஸ்னால் ஒன்றுங்களை மீச மாதிரி. ஸோ எல்லா கேட்ஃபிஷ்க்கும் பார்பெல்ஸ் இருக்க மாதிரி இதுக்கும் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா 6.5 to 8 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏன் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ பொதுவாகவே கேட்ஃபிஷ்க்கு வந்து ஸ்கேலே இருக்காது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதோட ஜீனஸ்லேயே பார்த்திங்கன்னா கிரிப்டோ டேரஸ் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இதோட ஆர்கன்லாம் எல்லா ஆர்கானும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா ஆர்கானுமே இதோட ஹெட் பக்கம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் மேக்னிஃபையிங் கிளாஸ் யூஸ் பண்ணி இது பார்த்திங்கன்னா அதோட ஹார்ட் பீட் கூட உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஒரு லைட் வந்து இது மேலே பட்டுச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ கலராக பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து செத்துருச்சுன்னா ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்வாரியமில் நம்ம பெட்டாக கூட இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன சாப்பிடும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ, பிளட் வார்ம்ஸ் அதை மாதிரி சாப்பிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை ஒன்றும் கேட்க போகிறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.